जय जय शंकर पर हर शंकर जय जय शंकर जय जय शंकरा पर हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा ओम गुरुभ्यो नमः नमस्ते श्रीनाथम कांची पीतम सुरभिदम दिव्यगण वेशम कांची जगदम सुरपर गणसिंधम ज्ञानम शांतर्पणम श्री चंद्रशेखर गुरु प्रमाण मुदल कलियुग दैव कंचमणि दीप्तिशन प्रत्येक मन महापरिवर्तन भक्तर ஏற்பட்ட கொண்டிருக்கும் மடுவிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கு. அனுபவத்தோட தலைப்பு வேலை போச்சு, நம்பிக்கை வேலை செய்தது. வேலை போச்சு, நம்பிக்கை வேலை செய்தது. நமக்கு வேலை போயிடுத்து, பார்த்திருந்த உத்தியோகம் போயிடுத்துன்னா மாப்பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை நம்பியிருந்தோம் அப்படின்னா அவர் அனுகிரகம் பண்ணுறார். அதனால் அந்த நம்பிக்கை வேலை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மாப்பிரிவா மேலே அத்தியந்த பக்தி இருக்கணும். 1977 மகாபிரிவா சிவஸ்நானம் அப்படின்னு சொல்கிற தேடம்பாக்கத்தில் இருந்தார். மகேந்திரவாடி உமாசங்கர் அப்படிங்கிறவர், மகேந்திரவாடி அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர் பூர்வீகமாக. அவர் வந்து அங்கே வந்தார், சாஷ்டாகமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார். ஒன்றுமே சொல்லிக்கல. மாப்பிரிவா சிரிச்சுட்டே சொன்னார், ஏண்டா இந்த கம்பெனியை நம்பிண்டே உட்கார்ந்துட்டுருக்கியே, ஒரு நாள் இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டா பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிச்சா சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னான். அதான் மாப்பிரிவா சொன்னது நடக்க போகிறது பின்னாடி அதுக்கு தான், இந்த கம்பெனியை நான் நம்பிட்டுருக்கியேன்னு. மகாபிரிவாவோட கம்பெனி, மகாபிரிவா மேலே இருக்கக்கூடிய பக்தி தான் நம்பணும். எனக்கு என்ன கவலை மாப்பிரிவா, எனக்கு பெரியவா தான் இருக்காளே அப்படின்னு இவர் பதில் சொன்னார். மாப்பிரிவா சிரிச்சுட்டே அனுகிரகம் பண்ணி அவருக்கு பிரசாதத்தை கொடுத்தார். இது 1977 நடந்தது. 1980 இந்த உமாசங்கர் வேலை செஞ்சிருந்த கம்பெனியை மூடிட்டா, சிக்யூரிட்டி அது மூடியாச்சு, அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் டவுன், லாக் அவுட் ஆகிடுது. அதனால் வேலையெல்லாம் போயிடுத்து. 1980 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணார், ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று ஆரம்பித்தார் சின்னதாக. அதில் ஏதாவது வருமானம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அதாவது பக்தி மேகசைன்ஸ், அதெல்லாம் பக்தி சம்மந்தமான ஒரு சமயம் இந்து சமயம் சமயமான அந்த சம்மந்தமான புஸ்தகங்கள்லாம் விற்று அதில் கொஞ்சம் காசு பண்ணார். அப்புறம் ஊதுபத்தி, அப்புறம் அப்பளம், அதெல்லாம் தம் கையாலேயே ஃபேமிலி கொண்டாட்டி இவெல்லாம் இவெல்லாம் பண்ண சொல்லி இவரும் பண்ணி அதை விற்றுண்டு அதுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தது. இப்படியே வந்து 84வது வருஷத்தில் மகாபிரியா வந்து அவருடைய யாத்திரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சத்தாரா மகாராஷ்டிரா சத்தாராவுக்கு அதை சுற்றி இருக்க சில இடங்கள்லாம் முடிச்சுன்னு மகாபிரியா வந்து தமிழ்நாடை நோக்கி வந்துட்டுருக்கார். காஞ்சிபுரத்துக்கு வரார், அவர் காஞ்சிபுரத்துக்கு தான் போய் சேருவார். அது வந்துட்டுருக்க போது வேலூரில் ஒரு கோவிலில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அங்கே போனார். ஜலகண்டேஸ்வரர் கோவில் அங்கே போனார். அங்கே முகாம் உமாசங்கர் போனார், வந்தனம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணார். சாஷ்டகமாக மாப்பிரிவா கிட்ட சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருது பிரிவா, என்னோடய வேலை போய் 4 வருஷமாகிடுது, 4 வருஷமாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய விஷயங்கள்லாம் சொன்னார். அவருடைய சோக இதை பற்றி சொன்னார். அது மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வச்சு அது கொஞ்சம் வருமானம் வருது, அப்பளம் பண்ணி விற்கிறது, ஊதுபத்தி பண்ணி விற்கிறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி போயின்னு இருக்கு. கொஞ்சம் கஷ்டகாலமாக தான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். பெரியவா புரிஞ்சுதார் அந்த நம்பிக்கை இருக்கேன்னு சொன்னது யார் மேலே அப்படிங்கிறது பரமேஸ்வரனுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணார், திருப்பி அவருக்கு வேலை கிடைக்கும், அதெல்லாம் அனுகிரகம் எப்படி தெரியும், பெரியவா வந்து பரமேஸ்வரன். அதனால் என்ன அனுகிரகம் பண்ணணுமோ அவருக்கு என்ன வாய்ச்சிருக்கோ அதான் பண்ணுவார், தெரியுமே அவருக்கு பரமேஸ்வரனுக்கு. ஆனால் ரெண்டு கையும் தூக்கி அனுகிரகம் பண்ணி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு புத்தியில் கொஞ்சம் தோணி என்ன பண்ணார், இந்த எல்ஐசி
அப்புறம் போஸ்டல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஏஜென்ட் ஆனார், ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அதில் ஏஜென்ட்டாக ஆகணும்னு. அது கொஞ்சம் ப்ரைவேட்டாக பண்ணுறதானே சொந்த பிஸ்னஸ்ஸு, அதில் கொஞ்சம் ஆனால் நல்லா அவருக்கு வருமானம் வந்தது, அதில் கமிஷன் வர்றதெல்லாம் நல்லபடியாக வந்தது. முன்னாடி பண்ணதுக்கு இது பண்ணுறது அந்த பிஸ்னஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சரியாக போச்சு அவருக்கு. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தானே தெரியும் எந்த இது வந்து இவருக்கு ஒத்துப்போகும், என்ன பண்ண முடியும் ஒரு ஆள் அப்படிங்கிறத அதை முடிவு பண்ணது பரமேஸ்வரன் தான், மாப்பிரிகா தான். அதனால் அவர் எல்ஐசி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் ஏஜென்ட்டாக இருந்தார், அதுக்கு கமிஷன் உரிமை அந்த எல்ஐசிக்கிட்டேருந்து வரும். அது தவிர அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்லேருந்து கொஞ்சம் கமிஷன் அது ஒரு பர்சன்டேஜ் எடுத்துப்பார். அது மாதிரி போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு வந்தது. இதெல்லாம் வச்சுட்டு ஓரளவுக்கு அவருக்கு ஒரு சம்பளம் ஒரு வேலை செஞ்சுருந்தாருன்னா என்ன வந்துருக்குமோ அதுக்கு ஏறத்தார் அந்த இடத்துக்கு அவர் அந்த அளவுக்கு அவரால் சம்பாதிக்க முடிகிற மாதிரி பண்ணிட்டார். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்து அவருக்கு என்னென்னா மாப்பிரியோட நம்புறாரு இல்லையா, அதனால் மாப்பிரியோட ஒரு வழியை காமிச்சிருக்காரு. அதனால் வேலை போச்சு, அதாவது அவர் செஞ்சிருந்த பர்மனெண்ட் வேலை போயாச்சு, ஆனால் அவருடைய நம்பிக்கை வேலை செஞ்சுது, மாப்பிரியா மேலே வச்சிருந்த நம்பிக்கை வேலை செஞ்சதுனால்தான் மனசு தளராமல் அவர் இந்த மாதிரி பண்ணி முன்னேறியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த இது. அதனால தலைப்பு விரிச்சிருக்கு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபிரிவ பாதமே சரணம், மகாபிரிவ பாதமே சரணம்.